வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் மாம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு சின்ன குவிஸ் தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் பிரெயின் நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கணுமா, உடனே வீடியோக்குள்ளே வாங்க. ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கும் உங்களுக்கு 10 seconds டைம் இருக்குது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துட்டு அதில் இருக்கிற ஸ்கொயர், சர்க்கிள், ட்ரையாங்கிள் இது மூணுக்கும் தனித்தனியாக என்னென்ன வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. நம்ம சின்ன வயசில் படித்த அல்ஜிப்ரா ஞாபகம் இருந்தால் இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாங்க. ஆன்சர் ட்ரையாங்கிள் வேல்யூ 3, ஸ்கொயருக்கு 5, சர்க்கிளுக்கு 10. இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிட்டோன்னா ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு 5 கிடச்சிரும். அதிலிருந்து நம்ம ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஈக்குவேஷன்லேயும் அப்ளை பண்ணிகிட்டே வந்தோன்னா தனித்தனியாக வேல்யூஸ் கிடைக்கும். செகண்ட் க்வெஸ்சன், உங்ககிட்ட ஒரு தண்ணி தொட்டி இருக்குது, அதாவது வாட்டர் டேங்க் இருக்குது. நம்ம மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா அந்த வாட்டர் டேங்க் 1 hour நிறையும். அதே மாதிரி நம்ம டேப்பை கீழே திறந்து விட்டோம் அப்படின்னா அது 2 hours காலி ஆகிடும். இப்போ க்வெஸ்சன் என்னென்னா, டேங்க் எம்டியாக இருக்குது, அந்த டைமில் நம்ம மோட்டார் சுவிட்சையும் ஆன் பண்ணுறோம், கீழே இருக்கிற டேப்பையும் திறந்து விடுறோம். அப்போது எவ்வளோ நேரத்துக்குள்ளே அந்த டேங்க் ஃபில் ஆகும்? ஆன்சர் 2 hours. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 hour நமக்கு 1 tank ஃபில் ஆகும். அப்போ 2 hours 2 tank இப்போ நம்மளுக்கு ஃபில் ஆகியிருக்கணும். அதே சமயம் 2 hours 1 tank எம்டி ஆகிருக்கும். ஸோ பேலன்ஸ் 1 tank நம்மளுக்கு மிச்சம் இருக்கும். ஸோ கணக்கு இன்புட் 1 போட்டிங்கன்னா அவுட்புட் 2 உங்களுக்கு, அதனால 2 hours. தேர்ட் க்வெஸ்சன், உங்ககிட்ட ஒரு வட்ட வடிவ பேப்பர் இருக்குது, சர்க்கிள் ஷேப்டு பேப்பர் இருக்குது. அதை நீங்கள் 8 separate pieces வெட்டணும். 8 equal parts நீங்கள் வெட்டுறதுக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை தடவை வெட்டணும்? அதுதாங்க க்வெஸ்சன். ஆன்சர் ஒரே ஒரு கட் போதுங்க. ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்க பேப்பரை எடுத்துக்கோங்க, அதை 1 time மடிங்க, அதுக்கப்புறம் இன்னொரு முறை, மொத்தம் 4 times மடிச்சுட்டு நடுவில் கட் பண்ணுங்கள், கரெக்டாக 8 பிரிஞ்சிடுங்க. ஃபோர்த் க்வெஸ்சன், இப்போது ஒரு பேட் பால் 2 இருக்குது, அது ஜோடியாக பேரா, அதோட ரேட் வந்து 1.50 rupees. நீங்கள் தனித்தனியாக பேட்டோட ரேட் என்னது, பாலோட ரேட் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். இதில் ஒரு க்ளூ என்னென்னா, பாலோட ரேட்டை விட பேட்டோட ரேட் 1 rupee அதிகம். ஆன்சர் பாலோட விலை 25 paisa. இப்போ பேட்டோட விலைக்கு என்ன கண்டிஷன், 1 rupee அதிகம். அப்போ பேட்டோட விலை 1.25 rupees. ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1.50 rupees கிடச்சிரும். ஃபிஃப்த் க்வெஸ்சன் ரொம்ப ஈஸிங்க. ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட பாதி 24 அப்படின்னா முக்கால்வாசி எவ்வளவு? அதாவது நம்ம இப்போ மார்க்கெட்லாம் போனோன்னா 1/2 kilo 24 rupees, முக்கால் கிலோ எவ்வளவு? அதுதாங்க க்வெஸ்சன். ஆன்சர் 36. இப்போது 24 பாதினா அதோட முழுமையான நம்பர் 48. 48 முக்கால் பாகம் 36. ஸ்க்ரீனில் தெரிகிற 3 முக்கோணங்களையும் பாருங்கள். ஒவ்வொரு முக்கோணத்துலேயும் சுற்றி நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், சென்டர்லேயும் நம்பர் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 triangles என்ன கனெக்ஷன் இருக்கோ அதே தாங்க 3வதுக்கும். 3வதுக்கு நடுவில் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. முதல் 2 triangles உள்ள லாஜிக் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சர் 5. இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 numbers ஆட் பண்ணிக்கோங்க, கீழே கொடுத்துருக்குற நம்பரால் அதை டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா நடுவில் இருக்கிற நம்பர் வரும். அதே மாதிரி தான் செகண்டுக்கும். அப்போ தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா 22 and 13 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 35 கிடைக்கும். அதை 7 வகுத்துருங்க, வகுத்துட்டிங்கன்னா 5 கிடச்சிரும். அதாங்க ஆன்சர்.
7th question. Screen la 1, 2, 3, 4, 4 kume nanga values kuduthirukom. Idhula irundhu 5 oda value enna abdingiradha kandupidinga. Answer ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு பெரிய லாஜிக்கலாம் இல்லை. ஏற்கனவே நாங்கள் 1 ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டோம். அப்போ 5 ஈக்குவல் டு 1. 8th question. I start and end with T. Inside me also I have T. அதாவது நான் டீல தொடங்கி டீல முடிவேன், எனக்குள்ளேயும் T இருக்கு. அது என்னங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் டீ பார்ட். டீ பார்ட்டோட ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் ரெண்டுமே டீ தாங்க. நம்ம டீ பார்ட்குள்ளேயும் டீ தான் ஊற்றி வச்சுருப்போம். 9th கொஷின். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷினுங்க, கவனமாக கேளுங்க. உங்கள் கண்ணு முன்னாடி 3 கதவு இருக்குது. அந்த 3 கதவுக்குமே பின்னாடியும் ஒவ்வொரு குழந்தைங்க இருக்காங்க. 3 டோரில் மொத்தம் 3 குழந்தைங்க இருக்காங்க. இவங்க எல்லாரையும் நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு வரணும். இதுதான் உங்களுக்கு டாஸ்க்கு. இப்போது நீங்கள் ஒரு குழந்தைய வெளில கூட்டு வரணுன்னா அந்த குழந்தைக்கு 8 சாக்லேட் நீங்கள் கொடுக்கணும். 8 சாக்லேட் கொடுத்தா தான் அந்த பாப்பா வெளியே வரும். ஒவ்வொரு குழந்தையாக தான் நீங்கள் கூப்பிட்டு வரணும். ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி 8 சாக்லேட் கொடுத்துட்டு அந்த பாப்பா கூப்பிட்டு வரணும். அப்புறம் செகண்ட் டோர் ஓப்பன் பண்ணணும், ரெண்டாவது பாப்பாவை கூட்டிகிட்டு வரணும். தேர்ட் டோர் தேர்ட் பாப்பா, எல்லாருக்குமே நீங்கள் 8 சாக்லேட் கொடுக்கணும். இதில் உங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் கதவை திறக்கும்போது நீங்கள் எத்தனை சாக்லேட் கொண்டு போகிறீங்களோ அது அப்படியே டபுள் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 10 சாக்லேட் நீங்கள் கையில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டோரை திறக்கும்போது உங்கள் கையில் இருந்த 10 சாக்லேட்டு 20 மாறிடும். அந்த குழந்தைகிட்ட நீங்கள் 8 கொடுத்துருவீங்க. அந்த குழந்தை வெளியில் வந்துடும். மிச்சம் உங்ககிட்ட 12 சாக்லேட் இருக்கும். அந்த 12 சாக்லேட்டோட செகண்ட் டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ 24 மாறிடும் உங்கள் கையில் இருந்த சாக்லேட்டு. அந்த பாப்பா கிட்ட 8 கொடுத்துருவீங்க. மிச்சம் உங்ககிட்ட 16 சாக்லேட் இருக்கும். தேர்ட் டோரை இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அங்கே 32 சாக்லேட்டாக அது மாறிடும். 16 இருந்தது 32 மாறிடும். அதில் நீங்கள் 8 கொடுத்துட்டிங்கன்னா மிச்சம் 24 சாக்லேட். இப்போ உங்கள் கையில் 24 இருக்கும். 3 பாப்பாவையும் கொண்டு வந்துடுவீங்க. இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் இப்போ கடைசியாக வரீங்க இல்லையா, வரும்போது உங்கள் கையில் எந்த சாக்லேட்டுமே இருக்கக்கூடாது. நீங்கள் எம்டி ஹேண்டோடு வரணும். அப்படின்னா நீங்கள் கேல்குலேட் பண்ணி சரியாக எத்தனை சாக்லேட் கொண்டு போனீங்கன்னா 3 பாப்பாவுக்கும் 8 கொடுத்துட்டு நீங்கள் எம்டி ஹேண்டோடு வர முடியும். இதுதாங்க க்வெஸ்சன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? 7 சாக்லேட் நீங்கள் கொண்டு போகணுங்க. 7 கொண்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த 7 14 மாறிடும். அப்போ நீங்கள் 8 கொடுத்துட்டு மிச்சம் 6 வச்சுருக்கலாம். செகண்ட் டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த 6 12 மாறும். அப்போ அந்த பாப்பாக்கு 8 கொடுத்துட்டு மீதி உங்ககிட்ட 4 இருக்கும். தேர்ட் டோர் ஓப்பன் பண்ணும்போது 4 8 மாறிடும். 8 அந்த பாப்பா கிட்டே கொடுத்துட்டு நீங்கள் எம்டி ஹேண்டோட 3 பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துடலாங்க. இதுதான் ஆன்சர். 10th க்வெஸ்சன். இதுவும் ஒரு லாஜிக்கல் க்வெஸ்சன் தாங்க. ஒரு வீட்டுக்கு 7 திருடங்க சேர்ந்து திருட போகிறாங்க. அவங்க 7 பேர் கையிலையும் ஒரு பணப்பெட்டி கிடைக்கிது. அதை எடுத்துகிட்டு வெளியே ஓடி வராங்க. அவங்க வெளியில் வரும்போது போலீஸ் வண்டி வர்ற சவுண்ட் கேட்குது. உடனே அவங்க பதட்டத்தில் அங்கே இங்கேயுமா ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சிடுறாங்க. 2 திருடனுங்க மட்டும் ஒன்றா சேர்ந்து வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் ஓடிட்டு திரும்பி பார்க்கும்போது யாரையுமே காணோம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, மீதி 5 பேரும் எங்கேயோ போயிட்டாங்க, அதனால் இந்த பணப்பெட்டியில் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கும்போது 1 ரூபாய் மிச்சம் வருது. 2 பேருக்கும் ஈக்குவல் ஷேர். இப்போ ஆளுக்கு 10 ரூபாய் எடுத்துட்டாங்கன்னா இன்னும் 1 ரூபா மிச்சம் இருக்குது. அதை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் இன்னொருத்தர் வர்றான். இவங்க கூட்டாளியில் ஒருத்தர் சேர்ந்துடுறான், எப்படியோ வந்து சேர்ந்துடுறான். அவனுக்கும் சரி அப்போ 3 பங்காக வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி பிரித்து பார்க்கும்போது 2 ரூபாய் மிச்சம் வருது. இந்த டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கும்போது அடுத்தவன் வந்துடுறான். அப்போ 4 பேர் சேரும்போது 3 ரூபா மிச்சம் வருது. அப்புறம் அடுத்தவன் வரான், 5 பேர் சேரும்போது 4 ரூபாய் மிச்சம் வருது. 6 பேர் சேரும்போது 5 ரூபாய் மிச்சம் வருது. கடைசியாக அந்த 7வது நபரும் வந்துடுறான். 7 பேரும் சேர்ந்தபோது மிச்சமே வரலை, ஈக்குவலாக பிரிச்சுட்டாங்க. அப்படின்னா அந்த பணப்பெட்டிக்குள்ளே எவ்வளோ பணம் இருந்திருக்கும், ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஷேர் எடுத்திருப்பாங்க, டோட்டல் அமௌண்ட் என்ன, ஒவ்வொருத்தரோட ஷேர் அமௌண்ட் என்ன, ரெண்டையும் நீங்கள் கண்டுபிடிங்க.
ஆன்சர் 119 ரூபாங்க. அந்த பணப்பட்டியிலிருந்து மொத்த அமௌண்ட் 119 ரூபாய். ஒவ்வொருத்தரும் 17 ரூபாயாக பிரிச்சுக்கிறாங்க. ஒரு திருடனோட ஷேர் 17 ரூபாய், டோட்டல் அமௌண்ட் 119. நீங்கள் ஒவ்வொன்றையும் 2, 3, 4 ஒவ்வொன்றா வச்சு டிவைட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிமைண்டர் கரெக்டாக 1, 2, 3, 4, 5 கிடைக்கும். லாஸ்ட்டாக 7 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டரே வராது, ஈக்குவலாக ஷேர் ஆகிடும். செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, எல்லா கொஷினுமே முடிஞ்சுது. 10 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணீங்க, எது எதுலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, எது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ட் 2 வேணும் அப்படின்னாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.